கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த பெரும்பாலான ஐடி நிறுவனங்கள் வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஊழியர்களுக்கு அறிவுறுத்தின ஆனாலும் ஐடி துறையில் சராசரியாக இருபது சதவீத ஊழியர்களால் மட்டுமே வீட்டிலிருந்து வேலை பார்க்க முடிகிறது எஞ்சியவர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக அலுவலகம் சென்று வர வேண்டியுள்ளது இந்தியாவின் மிகப்பெரிய ஐடி சேவை நிறுவனமான டிசிஎஸ் ஊரடங்கு துவங்கியதிலிருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாடலை மிகச்சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது தொன்னூறு சதவீத ஊழியர்கள் வீட்டிலிருந்தே வேலை பார்க்கின்றனர் உலகம் முழுக்க உள்ள டி நிறுவனங்களில் நான்கு புள்ளி நான்கு லட்சம் ஊழியர்கள் வேலை பார்க்கின்றனர் இந்தியாவில் மட்டும் மூன்று புள்ளி ஐந்து லட்சம் பேர் கொரோனா ஒழிந்து ஊரடங்கு முடிவுக்கு வந்த பிறகும் எழுபத்தை சதவீதம் ஊழியர்களை வீட்டிலிருந்தே வேலை செய்ய வைக்க டிசிஎஸ் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது இந்த நடைமுறையை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை தொடர்ந்து கடைபிடிக்க திட்டமிட்டுள்ளது இந்த திட்டத்துக்கு இருபத்தைந்து இருபத்தைந்து மாடல் என பெயரிட்டுள்ளது டிசிஎஸ் நூறு சதவீத உற்பத்தி திறனை எட்ட இருபத்தை சதவீதம் பேர் ஆபீஸ் வந்தாலே போதுமானது என்று சொல்கிறார் டிசிஎஸ் நிறுவனத்தின் சிஇஓ அண்ட் எம் டி ராஜேஷ் கோபிநாதன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாடலை கொரோனாவுக்காக கொண்டுவரவில்லை டிசிஎஸ் ஊழியர்கள் வீட்டிலிருந்து வேலை செய்வதற்கான கட்டமைப்பு வசதிகளை நீண்ட காலமாகவே செய்து வந்தோம் அதை இப்போது நடைமுறைக்கு கொண்டு வருகிறோம் அவ்வளவுதான் வீட்டிலிருந்து தங்குதடையின்றி வேலை செய்ய செக்யூர் பார்டர்லெஸ் ஒர்க் ஸ்பேசஸ் என்ற ஆன்லைன் கட்டமைப்பை டிசிஎஸ் உருவாக்கியுள்ளது எஸ் பி டபிள்யூ எஸ் மூலம் ஊரடங்கு காலத்தில் டிசிஎஸ் ஊழியர்கள் முப்பத்தை மீட்டிங் நடத்தியுள்ளனர் நான்கு லட்சம் முறை போனில் உரையாடியுள்ளனர் மூன்றரை கோடி மெசேஜ்களை பரிமாற்றம் செய்துள்ளனர் இதன் மூலம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாடல் மிகப்பெரிய வெற்றி பெற்றுள்ளது அதனால் இதையே தொடர முடிவு செய்யப்பட்டுள்ளது என டிசிஎஸ் ஊழியர்களுக்கு நிர்வாக இயக்குநர் ராஜேஷ் கோபிநாதன் கடிதம் எழுதியிருக்கிறார் ஊழியர்கள் வீட்டில் இருந்து வேலை பார்ப்பதால் க்கு பல விதங்களில் லாபம் ராஜேஷ் கோபிநாதன் பட்டியலிடுகிறார் ஒன்று ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் அமர்ந்து வேலை பார்க்கும் அளவுக்கு பெரிய அலுவலக கட்டிடங்கள் தேவை இருக்காது தண்ணீர் மின்சாரம் உள்ளிட்ட பல வகைகளில் செலவு மிச்சம் இரண்டு அலுவலக பணி நேரத்தில் இருபத்தைந்து சதவீத நேரத்தை செலவழித்தாலே மொத்த வேலைகளையும் முடித்துவிடலாம் ஆக வீட்டிலிருந்து வேலை பார்ப்பதால் ப்ராஜெக்டுகளை விரைந்து முடிக்க முடியும் உற்பத்தி திறன் சதவீதம் அதிகரிக்கும் கொரோனா இயற்கை பேரிடர் என எதிர்காலத்தில் எந்த பிரச்சினை வந்தாலும் நிறுவனம் தங்குதடையின்றி இயங்கும் நீண்ட காலத்திற்கு நிறுவனம் நிலைத்திருக்கும் என்கிறார் ராஜேஷ் கோபிநாதன் ராணுவம் பொதுத்துறை நிறுவனங்கள் வங்கிகள் நிதி மற்றும் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் போன்ற வாடிக்கையாளர்களின் பாதுகாப்பு தேவைகளை பூர்த்தி செய்ய எங்களது ஆன்லைன் கட்டமைப்பில் பல பாதுகாப்பு அம்சங்களை புகுத்தியுள்ளோம் அதனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் முறையால் ப்ராஜெக்டுகளின் பாதுகாப்புக்கு எந்த குறைபாடும் வராது என்கிறார் டிசிஎஸ் சிஓஓ சுப்பிரமணியன் டிசிஎஸ்இ அலுவலகங்கள் பெரும்பாலும் மெட்ரோ நகரங்களில்தான் உள்ளன பயண தூரம் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் நெரிசல் போன்ற காரணங்களால் சில ஊழியர்கள் பணி நேரத்துக்கு நேராக பயணிக்க வேண்டியிருக்கிறது இதனால் குடும்பத்துடன் நேரம் செலவழிக்க முடிவதில்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் முறையால் வேலையை பார்த்து கொண்டே குடும்பத்துக்கும் நேரம் ஒதுக்க முடியும் ஐந்து சதவீத ஊழியர்களை வீட்டிலிருந்தே வேலை பார்க்க டிசிஎஸ் கூறியிருப்பதால் விப்ரோ இன்போசிஸ் போன்ற பெரிய ஐடி நிறுவனங்களும் டிசிஎஸ் பாணியை பின்பற்றுவதைத் தவிர வேறு வழியில்லை இல்லாவிடில் இந்திய ஊழியர்களின் நன்மதிப்பை பெறுவதில் டிசிஎஸ் உடன் அந்நிறுவனங்கள் போட்டி போட முடியாது இன் இருபத்தைந்துக்கு இருபத்தைந்து திட்டத்தால் இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த ஐடி துறையின் ஒர்க்கிங் ஸ்டைலை மாறக்கூடும் என ஐடி வல்லுநர்கள் கருதுகின்றனர்